நான் எரிக்கங்க மாட்டே மாட்டே. இந்த வயசிலே இப்படி ஒரு பக்குவமா கேக்குறீங்களே. தெரியல. நான் போய் உம்மே தான் கேப்பேன் தெரியுமா. அத்தை சொல்லுங்க என்ன பெரிய இருக்கா. அம்மா அம்மா வீடு போய் காலையில எழும்புற 10 மணிக்கு. இது சுட்டா. இன்னொரு ஆனந்தம். அம்மா அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயசீலி. இன்றைய தினம் அங்கணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னால் யாழ்ப்பாணம் பரதத்துறையில் உள்ள எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா கேட்டுக்கில் நிற்கிறோம். அதாவது வந்து இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சில விஷயத்தையும் வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயத்தையும் வந்து நாங்களோட கண்டிப்பாக கதைக்கணும். நான் அந்த ஹெல்பிங் வீடியோ செய்ய போகிறேன்றதுக்கு பிறகு லண்டனில் இருக்கிற அண்டி ஒரு ஆள் தான் கதைச்சிருந்தா, மிஸ்டர் சுமன் மூலமாக ஒரு ஹெல்பிங் வீடியோ ரூபன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கோ, நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வீடியோவில் கதைச்சிருக்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்ட உடனேயுமே அந்த அண்டாக்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகேண்டா, நீங்கள் கேட்டதே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஓகே பரவாயில்லையுன்னு சொல்ல உடனே அந்த அண்டா வந்து மிஸ்டர் சுமன் மூலமாக நிதி பணத்தை வந்து ஒரு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தா மேல எங்கள் சார்பாக அம்மாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கேட்டதுக்கு. அந்த அண்டா பார்த்துட்டு என் பிள்ளைக்கு முதன் முதலாக ஒரு படி எடுத்து வை என்று சொல்லி அந்த பண உதவியை செய்த அண்டாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையில் கண்டிப்பாக அந்த அண்டாவுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த அண்டா சொல்லியிருந்தால் ரூபன் படிவானமாக இருக்குது, ஜோதிச்சு அவசரமண்டில் நீங்கள் வந்து ஆறுதலாகவே வந்து செய்யுங்க உண்டா. அப்போ இன்றைக்கும் கதைக்கே நான் அந்த அண்டா சொல்லியிருந்தேன். உண்மையில் பெரிய விஷயம் என்றால் நான் கண்டிப்பாக ஹெல்பிங் வீடியோ நல்ல மாதிரி தான் நான் செய்வேன்னு சொல்லி நான் வாரக்கிழமை திங்கக்கிழமையில இருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏண்டா வீட்டையும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையல் விஷயமாக கொஞ்சம் கதைக்கணும், மற்ற கொஞ்சம் தேவையை கொஞ்சம் இருக்கணுமா, அப்போ அதனால் வந்து நான் திங்கக்கிழமையில தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடியமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக லண்டனில் இருந்து எப்போ பார்த்தாலும் வண்ணாக்கு வந்து விருப்பமானதை வந்து வேலை முடித்த கையோடைய வந்து அந்த எப்படி சொல்கிற ஜிம்முன்னு சொன்னால் அவருக்கு ஒரு தனி விருப்பம் உண்டு. உடம்பை கொஞ்சம் பித்தி ஒரு நல்ல மாதிரி வச்சிருக்கிறான். அவர்கிட்ட வந்து விஷயமே வந்து அப்போ அவரும் வந்து கதைச்சிருந்தார். அவர் ரூபன் என்ன மாதிரி நானும் ஒரு கொஞ்சம் நிதியை கொஞ்சம் அனுப்புகிறேன், நீங்கள் சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுங்களேன்னு அவரும் கதைச்சிருந்தார். அப்படி ஒரு சில பேர் வந்து உண்மையில் நான் அந்த வீடியோவில் வந்து கதைச்ச உடனே வந்து ஒரு சில பேர் வந்து என்ன கோல் பண்ணி கேட்கவே எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. லண்டனில் இருக்கிற அண்ணா வந்து சொல்லியிருந்தார், ரூபன் பேரண்டுமே சொல்லிடாது அப்போன்னு சொல்லி, அதனால் வந்து நான் பேரண்டுமே சொல்லல. அண்ணாக்குமே தேங்க்யூ ஸோ மச். அந்த அப்படி கேட்டதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. உண்மையில் வந்து அவசரப்பட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாது, இவ்வளோ வெயிட் பண்ணே காணும். மற்ற வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு நிலையில் வந்து சரியான மாதிரிக்கு சரியில்லை தானே. அப்போ நான் வந்து ஹெல்பிங் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்ல மேனு. இப்போ கேட்டதும் தம்பியோ அண்ணாவோ எனக்கு தெரியாது, அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே போல் நாங்கள் இப்போ ஹெல்பிங் வீடியோ செய்ய தொடங்கினாலும் பார்த்து நிதானமாக அது உண்மை என்ற ரீசனை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் அதுக்குள்ளே கவனமே இல்லை. என்னென்ன கொஞ்சம் எப்படி சொல்கிறோம், கொஞ்சம் அனுபவங்கள் இருக்குது. என்ன விஷயமா இருந்தால் நான் வந்து சரியான மாதிரிக்கு தான் கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் முதலாவது வீடியோ வந்து நான் எடுத்து போடக்கே நீங்கள் அந்த வீடியோ வந்து வடிவான மாதிரிக்கு பார்க்கலாம். என்ன உண்மையில் வந்து கூடுதலாக எங்களை செஞ்சு பார்க்க உறவுகள் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து அந்த எப்படி சொல்கிற நல்ல மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணுமெண்ட்டு தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவீங்க. அப்போ அதனால நானும் ஒரு முதல் கட்டமாக ஒரு கொஞ்சம் என்று சொன்னாலும் ஒரு படி வளரணுமெண்டு எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பம். அதே மாதிரி அம்மா வந்து நிறைய தடவை கவலைப்பட்டிருக்கா, தம்பி எங்கள்ட கண்ணூடாக எவ்வளோ வேற நாங்கள் சந்திச்சுட்டு கூட காசு இல்லாத ஒரு பட்சத்தில் விட்டுட்டு வந்துருக்கிறோமேண்ண. அப்போ இனிமேல் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோ வந்து எங்கள் உறவுகளோட கதைச்சு ஒரு ஆர்வத்தோடு அந்த ஒவ்வொரு உறவுகளையும் சந்திச்சு இப்போ இந்த புள்ள செய்யுதேன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த இடத்தையே நான் வெளிப்படுத்துவேன், தம்பி போய் இன்னும் இப்படி ஒரு உதவியை செய்யுங்கொண்டு இந்த வீடியோ பார்த்து என்னுடைய பிள்ளைக்கு உடனடியாக கோல் பண்ணி கதைச்ச ஒவ்வொரு உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திருப்பவும் சொல்லி. மற்ற வந்து உண்மையில் நேற்று கூட வீடியோ போடையில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அந்த குரல் இல்லாமல் வந்து வருதே இல்லை, கொஞ்சம் அடைச்சிட்டு அதால தான் இன்றைக்கு நான் கொஞ்சம் அடைப்பு எடுக்கிறது கொஞ்சம் உஷாரா எதுவும் உணவு உணவு ஒன்று செய்து கொடுக்க போகிறோம். ஆனால் உண்மை
என்னைக்குமே உதவி செய்யறன்றத விட ஒரு நல்ல விஷயம். அத என்னன்னு சொல்ற, கஷ்டப்பட்டாக்கள் செஞ்சா என்ன நல்லது. ஆனா அம்மா எல்லாம் இப்படி எல்லாம் கதைக்குதுன்றது எல்லாம் ஒரு அனுபவம் தானே. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கதையா இருக்கும் பண்ண புரியலான்னு கதை கொஞ்சம் கூடும் என்ன கூடும். சரி, ஒரு வகையில உண்மையில உங்களுக்கும் அந்த சேனல்ல கொஞ்சம் நல்ல மாதிரி செய்யுங்க, சந்தோஷம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், சந்தோஷம். விட்டு போறேன்டா, நல்ல சந்தோஷம் போலாம் கிடக்கு. இல்ல நானங்க விட்டுட்டு போயில, இப்பவும் இதுல அன்னைக்கிறேன். அம்மாக்கு அடுத்த ஒரு மருமகளோட தெரியும். எப்படி வந்தாலும் முதல் மருமகள் உங்களுக்கு வாரவா மூத்தவா தான். ஆனா நாங்கள் கண்ணூடா கண்டது வாதானே. இப்ப சரி, உண்மையில இதுல கணக்கு காய்ச்சி கொள்ளாமல் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்ற மாதிரிக்கு நீங்கள் உள்ள போனாலே இந்த மாதிரி என்ன செய்ய போறோம்ன்றது உங்களுக்கு விளங்கும். அப்போ எங்கே சேனல்காரன் பெஸ்ட்டு வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இப்போ வாங்கோ வீடியோக்குள்ள போய் என்னென்ன மாதிரி என்ன விஷயம்ன்றத வந்து முழுசாக தெரிஞ்சு கொள்வோம். சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து நாங்கள் ஒரு பெருமளவுக்கு இல்லாமல் ஒரு அரை கிலோ மாதிரி ஆற்றுச்சி கொண்டாங்கள் கண்ணாலை என்று சொல்லலாமே. என்ன குரல் அடைச்சிட்டு ஃபுல்லாக நிற்கிறது. அப்போ ஆற்றச்சி பண்ணாங்கள், அரை கிலோ தான் பண்ணினாங்கள். அப்போ நோமலாக அம்மாவையும் அம்மாவையும் கேட்டிருந்தேன், என்ன மாதிரி ஆற்றச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி ரெடியாக இருக்கிறீங்களோ. ஓ சொல்லுறேன், நான் என்ன சந்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தது. அப்போ வேண்டியிருக்கிறேன். அப்போ அதை தான் நாங்கள் நோமலாக ஒரு சின்ன ஒரு பதிவு ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம். ஏன்னா அப்போ முதல் ஆற்றச்சி சமைக்க சமையுங்களே, உடனே சாப்பிட்ற பக்கத்திலே நிற்கிறீங்களே. அப்போ பொருட்களை நோமலாக அப்படியே பார்ப்போம். அரை கிலோ ஆற்றச்சி, மிஞ்சளை பார்த்தீங்கண்டா கருவேப்பமில, ரம்பாயில், பம்ப வெங்காயம், மிஞ்சளை பார்த்தீங்கண்டா இஞ்சி, தக்காளி பழம், ரெண்டு தேசிக்காய், இறைச்சி பக்கெட்டு, இங்களை பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பால், எண்ணெய், பெருஞ்சீரக, கடுகு, உப்பு. ரைட். அப்போ நாங்கள் அதை தான் நோமலாக நாங்கள் இப்போ சமைக்கிற முறையை வந்து எப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து சமைக்கிற முறை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் இன்றைக்கா சமைக்க போகிறீங்க, கையெழுத்துங்க ஓடி வந்து அம்மா மாட்டி விட்டுரு தெரியுமா. இந்த மனசுக்கு ஏழாண்டதுனாலும் விட மாட்டாங்கள. அது பரவாயில்ல, சமாளி சாப்பிடும். நீங்க சமையங்கண்டே பாப்போம், எப்படி சமைக்கிறீங்க பாப்பண்டே. இந்த ரெடியா நாங்க அடுப்பை மூட்டிட்டு அடுப்பை மூட்டிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடியா இருக்கிறீங்க தெரியுது. அப்படி இப்படி படங்கள் ஓடாது, தேவையான அளவு அளவான அப்படியே விடுங்க. எல்லாம் தேவை அப்படியே உள்ள விடவா. ஓ தெரியா, இந்த வீடியோ பார்த்துட்டு கல்யாணம் பண்ண நினைக்கிற பிள்ளையிலும் பரவாயில்லையா, சமைக்க நினைக்க கூடும். அப்படி எல்லாத்தையும் போடும். அப்படியே போடும். முதல்ல நன்றாக வெங்காயத்தையும் அடுத்த முறை நான் தனியா நின்று சமைக்கணும். என்னதான் என்ன கேட்டாலும் பாக்குற உறவுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரூபன் எப்படி என்ன. ஒரு மனிதன் நல்ல பிள்ளையா இருக்க விடாயே. தங்கத்துல தங்கத்துல மறுப்பு கிடைச்சாலும் அடுத்த என்ன போடணும், தங்கத்துல மறுப்பு கிடைச்சாலும் மறுப்பு கிடைச்சாலும் ரூவன்ல மறுப்பு இருக்காது. அதுதான் இதுல இருக்கு, இதுல இருக்கு அடுத்த கட்டம் தாங்கோ. அடுத்த கட்டம் கடுகு போடுவோம். கடுகு கொஞ்சம் போட்டா காணுமே, மெதுவா போடுங்க, அளவா போடுவோம் எல்லாத்துலயும். அடுத்த என்னது, ரம்பையிலையோ பிச்சு பிச்சு போடணும்.
காணும் காணும் போடாங்க. ஓகே இப்போ வரக்குங்கோ தாங்க வாங்க அகப்பை சொல்லுமே. ரைட் தெரியுது 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 பார்த்தீங்களா, அம்மா கஷ்டப்பட விடாமல் மகன் இறங்கி விட்டார். இல்ல தக்காளி பழத்தை போட்டு அதோட வதங்க. தக்காளி பழத்தை கொண்டு வாங்க. தக்காளி தக்காளி பழம் அப்பயே மிதிக்கிறதோ இல்ல கொஞ்சம் சேலங்கள்ல இப்படித்தான் கலைப்போம். அடுப்பு இந்த ஆட்டம் ஆடுக்கு டெண்டாக்கு டெண்டா கண்டாடுது. இந்த ஆட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அதுமே இல்லாத குரல பாத்தீங்களே சித்திரமா தோத்துருவா. சரி இனிமே ஆடாது வேற. இதுக்கு மேலால ஒன்று 3 ரூபா கொண்டு இல்லையே பொருங்கோன் பாதம் கட்டுமே. இதே போடு. இது பிரியாணி இல்ல பிரியாணி இல்ல நடராட்சி சரக்கம் கட்டமாக நாங்கள் இஞ்சியை போடுவோம். இஞ்சியும் இஞ்சியும் கொஞ்சம் போடுங்கம்மா உப்பு கணக்க போடக்கூடாது. ஆமா கணக்க போடுறீங்களா? வளர்த்த வேண்டே நாங்க சொல்ற அளவுக்கு வரக்கூடாது. எங்க அடிபட்டது? எல்லாரும் அடிபட்டு கிடக்கு. நாங்கள் நோமலாம் அவிஞ்ச உடனே அப்படி என்ற மாதிரி கொஞ்சம் ஓ சில பேர் பால் விடுறீல நாங்கள் பால் விடுவோம். ஆட்டுறச்சிக்கு பால் விடுறது எல்லாத்துக்கும் கூடி போச்சு. சரி கொஞ்சம் பத்த விட சரியா இருக்கு. தூளையும் போடுவோம். உப்பையே இப்போ கொதிச்சு கொண்டு ரெண்டு போங்க. பால் கொதிக்காம தூளை போடுறேன். மூடி வைப்போமே. மூட வேண்டாம். மூட வேண்டாம். கொதிக்கட்டுமா? கொதிச்சோடனே பார்ப்போமே. இப்போ நல்ல மாதிரி எல்லாம் மறுபடியும் அவிந்து விட்டது. பால் விட்டு நாங்கள்லானே பொங்கி கொதிக்குது பாருங்க. பழகுங்க பொங்கி கொதிக்குது. பழகி தாங்கம்மா சமைக்கிற முறையிலே பழகத்தானே வேணும். இன்னும் ஒரு 5 கரண்டிய போடுங்கம்மா. ஆமாம் தூள் காணா கூடாது. முதல் சேரும் கோவன் என்ன சுட்டு விட்டுது சொல்லி கொடுங்க. சமையல இங்க பக்கத்தை பாருங்க என்ன நடக்குதாண்டா. இறைச்சி கறிக்கு முட்டை தேவையாம பக்கத்தை முட்டையும் அவியல் நடக்குது. ஒரு கணக்க வேண்டியல மூன்று முட்டை தானே எங்களுக்கு ஏற்றமே வேண்டாங்களா? அப்பாவுக்கு பட்டினி. அம்மா சின்னங்களை தண்ட முட்டையில பாதியை கொண்டே கொடுப்பேன். அம்மா நான் ஏற்கனவே உள்ளுக்கு மூன்று ஆவிச்சேனா நீங்கள்லாம் டக்கண்ட இதை வாங்கி இல்லை சுத்தியமாக இல்லையம்மா. உண்மையாக ஆவிச்சேனா எடுத்துனாங்க. அம்மா டக்கண்ட எடுத்துண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்கள் அவிச்சு நீங்கள் சாப்பாடுண்டா கொஞ்சம் கூட இல்லை. நீங்கள் அவிக்கக்கூடிய ஆக்கல்லான் உண்மையா? சரி தூள் போட்டாச்சு நல்ல வடிவா. என்ன மூடி வைப்போம். நல்லா நெல்லிக்காய் சாப்பிடுறீங்களா? நல்ல கிப்ட் வளம் கிடைச்சதானே வசந்த் அண்ணா கொண்டு தந்தவர்
அதோட புள்ள மனத்தை கைவிட்டு என்ன விஷயத்த சொல்லுங்க, நாங்க கொஞ்சம் லேட்டா தான் போறோம், நாங்க அப்ப சொல்லலாம், பிரச்சனை இல்ல. அப்படி இருந்தாலும் சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஆனா என்ன பாம்பா தான் இருக்குமே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாம் அவிஞ்சிருக்குமே நம்ம. ஒரு நோம்பலாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு முடியை ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் அடி வேண்டிட்டு இல்லோ முடி, அதான் கொஞ்சமே நம்ம பிடிக்கலாம் கிடக்கா. ஓமா நல்லா உடையாக இருக்கேன், சூப்பராக தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வத்த விடுவோமா அம்மா? ஏன் ஐயா, இதுதான் காண அகிஞ்சு வருங்க. தேசி புளி இதுக்காக விட்டு அப்படியே மூடிட்டு வைக்க தட்டு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்தாங்க தேசி புளி விடாமல், தேசிக்கா புளி அப்படியே கொஞ்சம் இப்படியே விடுவோமே, இப்படியே விடுவோம். ரக்கிறான் ரக்கிறான் அம்மு. அப்போ வந்து நீங்கள் சொல்லாங்களா வந்துட்டீங்களா? ரெண்டாவது அஞ்சில் வந்து நீங்களே எங்க சொல்லங்காக்க சரி ஆஸ்பத்திரியாக மறந்து போயிடு. டேட் விளம்பச்சு கீழோ போடுறேன் சார். அம்மாவோட கொஞ்சம் கலைக்க தான் கிடையாது, முந்தி பிடிச்சி உப்பதான் இப்படித்தான் இல்லாட்டா உப்பது இடையிலான அப்படி முந்தி என்ன சின்ன பிள்ளையில உப்பான அப்படியே போகும். கரையின் சிந்தனையில் நிற்கிறேன் ரூவன், என்ன வடிவா இருக்கு, நாங்கள் காய்ச்சினதே சொல்லக்கூடாது. கையில் சுட்டா இன்னொரு ஆனந்தம். அம்மாவுக்கும் கூட பார்த்து தோண்டு மாறி கிடக்குற அம்மோட குடுறா, கையில் அம்மோட குடுறா ரூவன் காய்ச்சினா கரை அப்படி சட்டிக்க குழம்பில்லாம் சரி சரி காணும் நல்லா இருக்கும். சொல்ல போது சொல்ல போது நான் காய்ச்சல அம்மா இங்கே முட்டை மாவியுது. சரி சரி, நாங்கள் இப்போ நார்மலாக முட்டை எல்லாத்தையும் உடைச்சி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி போட்டு ரூபன் சாப்பிடுங்க எப்படின்ற மாதிரி பார்ப்போமே நம்ம. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே அம்மாவும் அம்மாவும் சேர்ந்து சாப்பாடு எல்லாமே வந்து போட்டுட்டு பக்கத்தில் தான் நிற்கினோம். என்ன மாதிரி சாப்பாடு சொல்லட்டான் சாப்பாடு சாப்பிட்டு அப்படின்ற மாதிரிக்கு பார்ப்போம். ஆனால் ஆற்றைக்கு பெருசாக நான் சாப்பிட்ற குறைவு, ரெண்டாலும் கொஞ்சம் பயமாகவும் ஒரு பக்கம் இருக்குது. பார்த்திங்கண்டா கீரை பருப்பு ஆற்றைச்சி கறி, இங்கே பார்த்திங்கண்டா கோழி முட்டை அம்மா. அப்போ நீங்கள் யோசிக்கலாமே, ஏன்னா அப்போ அம்மு அம்மாக்கள் சாப்பிட்லன்ற மாதிரிக்கு அவைகளுக்கு வந்து இப்போ பசிக்க இல்லையா, கொஞ்சம் தலான்னு சாப்பிட போயினுமா. கீரையில் ஒரு கொஞ்சம் இலவகையும் கொஞ்சம் சேர்க்கத்தான ஒன்று வேணும் எல்லா நேரமும் சேர்ந்து சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு தந்து எடுத்து சாப்பிடுங்க. அம்மோட கதையை கேட்டு உப்பை கொஞ்சம் கூட போட்டி விழாங்கடக்கம்மா, உப்பை கொஞ்சம் கூட போட்டி விழாங்கடா. நான் போடவே இல்லை, சொன்னால் தான் நம்ம போட சொல்லி, ஆனால் நான் போடவே இல்லை. நான் சொல்ல வார்த்தையே இல்லையா லெவல் நீங்களும் சாப்பிட சொல்லி வித்தியாசம் ஏன் சொல்லுங்க. நான் இல்லை வந்து கரையாச்சு, அதுதான் அதுதான் பார்த்தீங்களா விளங்கி இருக்குங்க. வீட்டில் நீங்கள் கரையாச்சாங்க ஆளுட்டே கொடுங்க மினக்கடை வேணா அப்படி தாங்க சமைக்க உண்மையா வேறல வேலாம். எனக்கு சரியான மாதிரி பசி இம்பர இல்லாடி கொஞ்சம் மாசா போடுறீங்க. உடம்ப வச்சுக்கிட போடாது எங்க கணக்கை சாப்பிடுமண்டு. மற்ற வந்து கோழி வகைகள் வந்து நாங்கள் மாதத்தில்
இல்லை கிளம்பி எடுக்க சமைச்சு சாப்பிடுவோம்மா. ஏன்னா அதில் அந்த கொழுப்பு சத்து கொழுப்பு தன்மை கொஞ்சம் இருக்கக்கூடிய. இப்போ நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து பருத்தம், அதுவும் வந்து பருத்தம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹார்ட் பருத்தம் தான் வருது. அப்போ நாங்கள் அதுவில் கொஞ்சம் தவித்துக்கொள்ளணும் கண்டிப்பாக. என்னம்மா அதால தான் கீதையும் சேர்த்து நாங்கள் இறச்சிக்கரை சேர்ப்போம் சமைக்க. மற்றவங்க நாங்கள் கண்ணு 3 மாதம் தான் பெரும் போல மாட்டு வச்சுவானே. மேலே சாப்பாடு அப்படி இருக்கும். என்னம்மா இதையில எப்படி பேசா கிடக்கு? உதுதான் எண்ணெயில் சொல்லுங்க பாப்போம். ஆ பிரியாணியில் அதுதான் அந்த வாசத்தை கொடுத்தது. என்ன அண்ணா அந்த வாசுறீங்க? ஆ சரியான மாதிரி காற்று என்னமோ கஷ்டம். என்னம்மா காற்று காலம் முடிஞ்சுதான் ஆனால் இப்போ காற்று அடிக்குது. புறவால பஞ்சம் இல்லை. பனையாலையெல்லாம் பனை ஓலையில் தென்னமாட்டிய என்ன அதுக்கு சாம்பல்லாம் நிறைய வரும். எனக்கு மனசு கஷ்டமாக கிடக்காமா. நாங்கள் சாப்பிடாத நாங்கள் படிவாக சாப்பிடுவோம் உள்ளுக்கு. நீங்கள் வடிவாக சாப்பிடுங்க. சாப்பிட வந்துருப்போம் குதிரை வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். உள்ளுக்கண்ணா நிறைய சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்றானே வடிவாக சாப்பிடுவோம். நாங்கள் உள்ளுக்கண்டே இப்போ வெக்கமில்ல சாப்பிடுவோம். அப்படின்னு என்ன வெக்கம் வெக்கம் அம்மா சொன்னோட தொடர்வேன் காணையில் எல்லாரும் எடுத்து எடுத்து காய்க்கு அம்மா சுண்டல் பாய் காட்டிட்டு அந்த கேட்டாம்மா உங்களை என்னுடைய நம்பர் இருக்குதானே கேட்டுருக்கு என்ன கேட்கல உங்களை வரும் கேட்கணும் இல்லையே. அப்போ அம்மா சாப்பாடு வேணாம் தானே? நாங்கள் உள்ளூர் சாப்பிடுவோம். கொஞ்சம் டைட்டாக கோவப்படுறோம் கிடக்க ஒட்டு கோவம் இல்லை. வேலை சாப்பிட்டு முடிச்சா நாங்களும் போய் சாப்பிடல. அப்போ சாதா பசி கிடக்க மாட்டி விடாங்க கிடக்கேன் இந்த பேரக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. பாவம் செல்லணும்னாக்கு எதுவும் சோடா கொண்டு தருவோம். அதான் தண்ணி வச்சிருக்கலாம். தண்ணியை தந்து பேக்காட்டி லாக்கல நாங்கள் அப்படிங்க சோடானா கேட்டேன். நீங்கள் சாப்பிடையா குடிக்கூடா? சாப்பிட்டு அப்புறம் தான் குடிக்கணும் சோடா. உங்கள்கிட்ட எப்படியா எங்களுக்கு தெரியா? இன்னும் சோடா தந்துட்டு பெருசு காப்பி வைக்க போயிடும். அதுதான் விஷயம். தசி அஞ்சு வாங்க கொடியா போங்க. மாங்கிறோம் மாட்டை வச்சு கொடுக்க. இந்த செவ்வாய் கிழமை கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ஆ கைகளையா கைகளையும் நீங்களே சரி சாப்பிடுங்க. பிள்ளை ரச்சிதோட இல்லை பயமாக கிடைக்கும் எனக்கு. கூட பிள்ளைய நம்ம அடிப்பா பார்த்தீங்கண்டா நான் சாப்பிடணுக்கே தசுமி வந்துருக்கிறேன். மாமா என்னென்ன இருக்க ரச்சியா தங்கச்சி சொன்னவள் தசியாக கொடுக்கணும்னு நான் உண்மையாக தான் கொடுக்கல. அப்போ இவர் தெரியுந்தான் இவர் கொஞ்சம் புலப்படி அதனால் ஒரு சின்ன ஒரு துண்டு வந்து அவளை கொடுப்போமே இல்லாட்ட அழுதோண்டே இருப்பான். ஆ காட்டணும் சொல்லக்கூடிய ஆ எப்படி இந்த மாதிரியெல்லாம் நான் தான் மட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஒரு மாதிரி சரியான மாதிரி பசியும் வேறு. தசு என்ன தண்ணி குடிக்க போறீங்களோ ஆ குடிங்கோ. அப்போ ஆளுக்குன்னு ரச்சியண்டா காணும் ஒரு சின்ன துண்டு தான் ரச்சி கொடுத்து தான் தசியாக வந்து உண்மையாக கொடுக்கல. ரெண்டா அங்காள பார்த்து தங்கச்சி முறாச்சி ஒன்றுண்டாள். அப்போ ஆளுக்கு கொடுக்கல. அப்போ உண்மையில் நல்ல மாதிரி இல்லை ரெண்டு பேரும் நல்ல மாதிரி கறிகள் நல்லா சமைச்சிருக்கீங்க. மிக்க மிக்க நல்ல வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்கள் இன்னும் ரச்சி கறிகள் நல்ல மாதிரி உண்டு நல்லா சமைச்சி கேமிச்சு கொடுங்க. வார வார உறவுகளுக்கு யாரும் வந்தால் நல்ல மேலே ரச்சி கறியை மட்டும் காய்ச்சி காய்ச்சி கொண்டு உடைய வீடு வழியே சாப்பிட்டு கொண்டே இருக்கும். சந்தடி எல்லாருக்கும் கறியை காய்ச்சி காய்ச்சி கொடுங்க. ஓ ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு கறிகளை காய்ச்சிங்களேண்ணே தெரியும்தான் காய்ச்சிங்க.
சரி, உண்மையில சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சசின் என்ன மாதிரி ரசிகர் நல்லா இருக்கோ சாப்பிட்டீங்களோ? அவரு அவருக்கு ஏற்ற மாதிரி கதை சாத்தான் அவர் ரோம் பண்ணுவார். சூப்பரா இருக்கு. அவ என்ன யோசிக்கிறீங்க கொஞ்சம் அப்ப இப்படித்தான் உண்மையில சமைக்க உள்ளுக்கிட்டா நல்ல மாதிரி சமைப்பி நான் குறை சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. ஓ, அட இன்றைக்கு அம்முக்கு கனவுல வந்தாலும் பதவினா வேணா அந்த பெப்சி போத்துலுக்கு கொண்டு வந்த அது வரும். பாம்பு வரா விடாது, வராது, கனவுல வரும் இன்றைக்கு. ஓ, அப்ப சரி, உண்மையில ஒரு வகையில சந்தோஷம். நல்ல மாதிரியெல்லாம் சமைச்சு தந்திருக்கீங்க உங்களை தான். மற்ற உண்மையில நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்களும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம். வேற சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. வீடியோ வந்து நல்ல மாதிரி முடிச்சு கொள்வோமே நம்ம. என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்களே? டக்குன்னு மௌனமாகிட்டீங்க கூட என்ன சொல்ல வேணாம் எனக்கு. சரி, இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். இதுன்ற கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றையும் நீங்கள் கொமெண்ட் மூலமாக சொல்லுங்க. ஏன்னா பாய்.